சேனல்ல இந்த சில் கிளைமேட்டுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா வாழைக்காய் பஜ்ஜி. நீங்க வீட்ல இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளா அதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது மேலே இருக்க தோலை இந்த நைஃப் வச்சு நம்ம சீவி எடுத்துடலாம். அது மேலே இருக்க அந்த ஸ்கின்னை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னோ அந்த மாதிரி பண்ணுங்க. இந்த அளவுக்கு அந்த தோலை சீவி எடுத்தாவே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம காய் சீவல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். மேலே ஒரு ஸ்லைசர் பிளைனாக இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வாழைக்காய் சீவி எடுக்க போகிறோம். இப்போ நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, அப்போ தான் இந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரியே மீதி எல்லாமே நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சதை இதை அப்படியேவும் பஜ்ஜி போடலாம், இல்லைனா இதை ரெண்டாக கட் பண்ணி பஜ்ஜி போடலாம். நான் இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பஜ்ஜி மாவுக்கு மிக்சிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் லெவலில் இருக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காவை அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். இந்த பஜ்ஜி நல்லா பொன்னிறம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி எப்படி போடணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வாழைக்காவை அதில் நல்லா டிப் பண்ணி நல்லா அந்த மாவு அந்த வாழைக்காவில் ஒட்டணும். அதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிட்டோம். ரெய்னி சீசனில் நீங்கள் வெளியே போகலாம், கஷ்டப்பட வேண்டாம், வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.